பெண்ணை பலாத்காரம் செய்ததாக ராஜஸ்தான் அமைச்சர் மீது ஜெய்ப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் அரசில் உணவுத்துறை அமைச்சராக இருப்பவர் பாபுலால் நாகர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த 27 வயது பெண்ணை வேலை வாங்கி தருவதாக கூறி பலாத்காரம் செய்ததாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நாடியதைத் தொடர்ந்து ஜெய்ப்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற உத்தரவுப்படி அமைச்சர் நாகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ये न्यायालय से हमारे को एक इस्तगासा प्राप्त हुआ था 156(3) सीआरपीसी के तहत, जिसमें एक पीड़िता महिला है, उन्होंने आरोप लगाए हैं बाबूलाल जी नागर के खिलाफ कि इन्होंने मुझे अपने बंगले पर फ़ोन करके बुलाया और उसके बाद में उन्होंने मुझसे बातें करी और उसको ये कहा कि भाई मैं तुझे नौकरी लगवा दूंगा, इस तरह के आरोप उन्होंने लगाए हैं। उसके बाद वो बताती है कि मुझे कमरे में बंद कर लिया और मेरे साथ में उन्होंने जबरन रेप किया। इस तरह का आरोप लगने पर इस्तगासा हमारे को प्राप्त हुआ था और उसके हमने एफआईआर दर्ज कर ली है। एफआईआर दर्ज करके हमने अनुसंधान के लिए सीआईडी सीबी को उसको भिजवा दी है। இந்நிலையில் அமைச்சர் நாகரை உடனடியாக கைது செய்ய கோரியும் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் தலைநகரில் ஆங்காங்கே தெருக்களில் இறங்கி போராட துவங்கியுள்ளனர். கொடும் பாவியையும் கொளுத்தினர். ஐசா ஆதத்தன் அபராதி மந்திரி கோ கெலோத் சாப் கியூ அப்னே கேபினெட் கி குர்சி பே பிட்டா ரக்கே யே சமஜ் மே நீ ஆதா சீதே தோர் பே மஹிலா மோர்ச்சா மாங் கர்த்தி ஹே கி இஸ் மந்திரி கோ பஹலே கிரஃப்தார் கியா ஜாயே. இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அமைச்சர் மீது கற்பழிப்பு புகார் கிளம்பியிருப்பது ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி கருத்து கூறிய முதல்வர் அசோக் கெலாட், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் இல்லை என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இரண்டாயிரத்து 2011 ஆண்டில் நர்ஸ் பன்வாரி தேவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜஸ்தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த மகிபால் மதர்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மதர்னாவும் பன்வாரி தேவியும் நெருக்கமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி மாநில காங்கிரஸ் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.